ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் ஹெல்த்தி ராகி அடை. ரொம்ப ரொம்ப ஈஸி. என்னென்ன ஐட்டம்ஸ்னு சொல்லி இன்க்ரீடியன்ஸ்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ராகி மாவை எடுத்து அதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே கட் பண்ணி போட்டுக்கோங்க. இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் மாவோட மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ தண்ணி கொஞ்சம் இலகலாக பிசைஞ்சு வைக்கணும். இப்போ நான் பிசைஞ்சிருக்க கன்சிஸ்டன்சி பாருங்கள். தண்ணி கொஞ்சம் நல்லா ஊற்றி இலகலாக தான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிங்கன்னா தட்டுறதுக்கு சரியாக வராது, அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும். நல்லா இந்த கருப்பு தோசைக்கல்லை நல்லா சட்டிக்கல்லை நல்லா காய வச்சுக்கோங்க. நான்ஸ்டிக்லலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா வராது. நல்ல கல்லை காய வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு காய வச்சு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சைட்லாம் வெடிக்காது. இப்போ நான் தடவுறது பாருங்கள், சைட்லாம் வெடிக்கவே வெடிக்காது. மாவு கெட்டியாக எடுத்தீங்கன்னா சைட்லலாம் கண்ணா பின்னான்னு வெடிக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் தட்டுற அடை வந்து சைடில் எங்கேயுமே வெடிக்கலை பாருங்கள். அதுக்கு காரணம் வந்து மாவை நான் வந்து கொஞ்சம் நல்லா இலகின கன்சிஸ்டன்சில எடுத்திருக்கேன். இது வந்து ஈவினிங் வந்து ஒரு ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம், டின்னராகவும். சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. யார் வேணாலும் இதை செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. ராகி மாவில் நம்ம சொல்ல கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், இன்க்ரீடியன்ஸை செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இதில் இன்னோவேட்டிவாக நீங்கள் இந்த கடலை இருக்கு இல்லையா, கடலை பருப்பு, அதை கடலைனா மல்லாட்ட கடலை இருக்கு இல்லையா, அதை வந்து வறுத்து அரைச்சி நுணுக்கி கூட இந்த இதில் போட்டுக்கலாம். இன்னும் நீங்கள் இன்னோவேஷனாக என்னென்ன எக்ஸ்ட்ரா சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. அதே சமயம் உங்களுக்கு ஈஸியாக செய்யக்கூடிய எல்லா பொருளுமே நம்ம வீட்டிலே இருக்குது. ஒரு சடனாக நீங்கள் யாராவது இது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா கூட சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் இதை செஞ்சு கொடுத்து அசத்தலாம். இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி மட்டும் இருந்தால் போதும், வேறு எதுவுமே தேவையே இல்லை. இதுக்கு சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி இருந்தால் போதும். கல்ல இந்த மாதிரி சிம்லையும் ஹை ஃப்ளேம்லையும் மாற்றி மாற்றி வச்சு இந்த மாதிரி திருப்பி போடணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டிங்கன்னா அப்படியே இந்த இது வந்து கனமாயிரும். ஸோ வந்து உங்களுக்கு சாப்பிட்றப்ப அது கனமாக இருக்கும். இந்த மாதிரி இலகலாக இருக்க மாவை வந்து இப்படி தட்டினீங்கன்னா சைடில் எங்கேயுமே கிராக்கே விழுகலை பாருங்கள். கிராக் விழுக சான்ஸே கிடையாது. ஆல்மோஸ்ட் வந்து இப்போ ரெடி ஆயிருச்சு. இதில் நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு இது கொடுக்குறாங்க, நெய் கூட ஊற்றிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நீங்கள் வந்து ஒன்லி வித்தின் 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட். இப்போ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேற ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ராகி அட்டை வந்து ரெடி. இன்ஸ்டன்ட் ராகி அடை ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சு காமிப்பேன். நம்ம குக்கிங் மெனுவே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இது ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சேனலை நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அது மட்டும் இல்லாமல் பட்ஸ் டூ ப்ளூம் அப்படிங்கிறத சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஏற்கனவே என்னென்ன வீடியோஸ் பண்ணியிருக்கேனோ அதெல்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார்